ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறை, கஸ்டம்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பல துறைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. டோட்டலாக 1207 வேகன்சியோட வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் 12th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். இன்னொரு கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா 35,400 112,400 வரைக்கும் சேலரி வந்து வரும். பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது, பர்மன் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்சியிலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேடு சி அண்ட் டி கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 23 August வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணக்கூடிய விண்டோ வந்து பாருங்கள் 24 August 25 August நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஜ் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கணும், அக்டோபர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய துறைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கான வேகன்சி. ஸோ அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பாருங்கள் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஸோ கல்ச்சரர், அதுக்கப்புறம் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து 93 வேகன்சி வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிரேட் டி கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து சென்ட்ரல் பியூரோ டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு 37 துறைகளில் வந்து பார்த்தோன்னா இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு. ஸோ இதுக்கு மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 1207 வேகன்சி வந்திருக்கு. அது வந்து பாருங்கள் இந்த கிரேடு டி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா 1114 வேகன்சியும், ஸோ அதே கிரேடு பி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 93 வேகன்சி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆனால் போஸ்டிங் வந்து விழுவோம். இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 18 to 30 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேடு சி கேட்டகரிக்கு. அதே கிரேட் டி கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 18 to 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 years வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 years வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 years வரைக்குமே ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பார்த்தோன்னா 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 12th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் உங்களுக்கு ssc.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர்லேருந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் ஃபீமேல் கேட்டகரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ரீஜன் வரையே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சதன் ரீஜன். சதன் ரீஜனில் வந்து பாருங்கள் நிறைய லொக்கேஷன் இருக்குது உங்களுக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2 hours இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சிலபஸ்மே உங்களுக்கு கீழே இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸ்டெனோகிராஃபி கேட்டகரினால் உங்களுக்கு வந்து. ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து பாருங்கள் இங்கிலீஷ் எல்லாம் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து. ஸோ ஸ்டெனோகிராஃபர் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து A to Z வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் படி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.